வந்து ஒரு ஓப்பன் டாப், அதாவது சுடிதார் டாப்பை கட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சுடிதார் டாப்பை போட்டு ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நான் ஆல்ரெடி தைக்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து நான் கட்டிங் வீடியோ போடலை. இப்போ எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு 2 மீட்டர் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 2 கிளாத் இருக்குது, அதாவது வந்து இதில் 2 இருக்குது, கீழே இருக்குது, ரெண்டையும் நான் மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம 4 மடித்து போட்டோம்னா தான் கட்டிங் கரெக்டாக வரும். நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. இது வந்து லெகினுக்கு தைக்கிறது, அதாவது கேதரிங் பேண்ட்டு, அதனால நல்ல லென்த்தான டாப்பு. இப்போ டாப்பை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். அளவு வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்து வந்து போட்டுக்கிறோங்க. இது வந்து நான் போட் நெக் தைச்சிருக்கேன், அதனால் நான் நெக்கு வந்து அளவு இதுலேருந்து காமிக்க போகிறதுல நான் டேப்பில் அளவு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம வந்து உடம்போட அளவு மாத்திரம்தான் எடுத்துக்கணும். கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக இழுத்து கொடுத்துருங்க கடைசி வரைக்கும். இது அப்படியே இப்போ அளவு எடுத்துடலாம். நம்ம பாம்கோலுக்கு வந்து துணி அவங்க நிறைய கேட்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகும், அதாவது இதோட அளவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. இங்கே வந்து ஓப்பன் இருக்குது, அந்த ஓப்பன் வந்து கரெக்டாக இழுத்து விட்டுக்குறோங்க. நல்லா இழுத்து விட்டு பார்த்துக்குறோங்க. இதுதான் வந்து ஓப்பன் அளவு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு வந்து எவ்வளோ அவங்க துணி கேட்குறாங்களோ, நான் இப்போ ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே வந்து அகலம் வந்து இது பண்ணுறேன். அவங்க கிப்பு வந்து கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் எதுவும் வராது. சுடிதாரை போட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து டாப் எடுத்துடலாம். இப்போ இது வந்து இதுக்கு நேராக போட்டுக்கிறோங்க ஓப்பனுக்கு வந்து. இப்போ டாப் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு நான் அளவு எடுத்து காமிக்கிறேன். இதில் வந்து நான் 2.5 இன்ச்சு தான் இதுக்குமே ஷோல்டர் வைக்கிறேன், அதாவது கழுத்து ஆக்கலாம். அவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு தான் ஷோல்டர் வந்து 3.5 வச்சுருக்கேன். தைச்சதுக்கப்புறம் 3 இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஆம்கோல் எவ்வளோ எடுத்துருக்கோம்னு இறக்கம் பார்த்துக்குறோங்க. நான் 7 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். இது அப்படியே அந்த 7 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக வளைச்சதில் வந்து தைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா தையல், எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து போட்டுட்டு மீதி இருக்கிறது இந்த துணி. இப்போ நெக்கு அகலம் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வந்து 5.5, பேக் வந்து ஒரு 7 இன்ச்சு. இதில் வந்து குடஞ்சி வெட்டணுங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நான் மார்க் பண்ணி மாத்திரம் காமிக்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான் சுடிதாரோட அளவு. இதில் உங்களுக்கு வந்து மாற்றம்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த அளவு போட்டிருக்கிறது வந்து உள் வாங்கி தான் வரும். இது வந்து நமக்கு அந்த ஓப்பன் வந்து கரெக்டாக மடிச்சு அடிக்கிறது கரெக்டாக வரும். நீங்கள் இதே மாதிரி அளவு போட்டு இருக்கிற அளவோட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோங்க. ஓப்பனுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறோங்க. நான் ஓப்பன் எவ்வளோ ஈஸியாக மடிக்கிறது அப்படிங்கிறது வந்து மடித்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ அவ்வளோதான் சுடிதாரோட அளவு. இதை வந்து கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சிசர் கட் போட்டுருங்க. இப்போ நான் மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுவுமே நீங்கள் அளவு வந்து இதை 4 மடிச்சுட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்குறங்க, இழுத்து பார்த்துக்குறங்க. ஓப்பனை மாத்திரம் கரெக்டாக வச்சு 2 ஓப்பனை அளவு கரெக்டாக எடுத்து விட்டுக்குறங்க. ப்ளவுஸ் மாதிரி தான் இதுவும். அவங்க லூஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க, மடிச்சு அடிக்கிறது கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. உள்ள துணி வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து துணி வந்து சேர்த்து விட்டுருக்கேன். உங்களுக்கு துணி வேணான்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி கட் பண்ணிக்கலாம். Thank you.
அப்போ இதை போட்டு நம்ம பேக் நெக் இதில் வந்து குடஞ்சி வெட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது சுடிதாரில் உங்களுக்கு. இப்போ நான் வந்து துணி வந்து இதே 2 மீட்ரு தான் வந்து மெயின் பீஸும், அது நான் எப்படி வந்து ஸ்லீவ் வந்து எல்போவுக்கு வெளியில் வர்ற மாதிரி வேணும், 3/4 ஸ்லீவு, அதனால் அது எப்படி கட் பண்ணுறது, அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் லைனிங் மடித்து போடுற மாதிரியே மடித்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்தாது. இப்போ அதை பிரிச்சுட்டு நான் எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து துணியை வந்து மிச்சப்படுத்திக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டாப்புக்கும் அடித்து மடித்து போட்டுக்கிறோங்க, ஃபுல்லாக ஃபுல் லென்த்தையும் சுருக்கம் இல்லாமல். பூ இந்த நெட்டு வர்றதுனால நம்ம பூ கரெக்டாக அதை பார்த்து தான் போடணும். இப்போ ஃபுல்லாக லைனிங் மடித்து போடுற மாதிரி நம்ம வந்து மடித்து ஃபுல்லாக போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பத்தாது. அதனால் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த பக்கம் துணியை வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம லைனிங் பீஸ் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி பாதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி அளவு பார்த்துட்டு கரெக்டாக மடித்து போட்டுக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு துணி வந்து நிறைய மிச்சம் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தாராளமாக துணி வந்து நிறைய மிச்சம் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்குன்னு பாருங்கள். அதனால் வந்து 4 மடித்து போட்டுறாதீங்க, 2 பீஸ் வந்து விட்டுட்டு முன்னாடி அளவு பார்த்து நீங்கள் மடித்து போட்டுக்கிறோங்க. இன்னுமே உங்களுக்கு துணி நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டான அளவு போட்டுக்கிறோங்க. லைனிங் பீஸோட மெயின் பீஸு கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போதும். இப்போ அதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ மெயின் பீஸ் வந்து 2க்குமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே மாத்திரம் அதை ஓப்பன் பண்ணிட்டு தைக்கிறது கரெக்டாக வரும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம மிச்சப்படுத்தியிருக்க துணியை வந்து 4 மடித்து போட்டுக்கிறோங்க, கிராஸ் இல்லாமல். இப்போ உங்களுக்கு வந்து இந்த அகலமே ஜாஸ்தியானது. ஸ்லீவ் வந்து லைனிங் தேவையில்லை, லைனிங் வேணும்னா மேலே மாத்திரம் கம்மியாக போட்டுக்கிறோங்க. சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க. அதை வந்து சுருக்கம் வந்ததுன்னா நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அளவு சுடிதாரில் கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. அதை விட ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து சேர்த்து இறக்கிக்கிறோங்க. இறக்கம் கேட்டாங்கன்னு சொன்னான். இப்போ இது வந்து ரெடி அளவு, அதோட அளவு ஃபுல் அளவு. இது வந்து ஆம்கோல் அளவு, அதை அப்படியே நேர கோடு போட்டுக்கிறோங்க. நம்ம பிடிக்கும்போது கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஷோல்டரோட அளவு, 1/2 இன்ச் சேர்த்து எடுத்துக்கிறோங்க, தையலுக்கு தேவையான அளவு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஷோல்டர் எடுத்துருக்கிறதுலேருந்து கரெக்டாக சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ அதுலேருந்து கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு ஆம்கோல் வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்து அதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க, தச்சு திருப்புறதுக்காண்டி நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்கேன். இப்போ இதுதான் ஃபுல் அளவு. எப்போவுமே கட் பண்ணும்போது துணி வந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ பாதி வரைக்கும் லைனிங் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து லைனிங் போட்டுக்கலாம். இது துணி நல்லா இருக்குது, அதனால் வந்து லைனிங் தேவையில்லை. உடம்புக்கு மாத்திரம் போட்டுட்டு கைக்கு தேவையில்லை. இப்போ எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் டாப் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி தைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன். நான் வந்து கேதரிங் பேண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கட்டிங் போடுறேன். இப்போ தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.